இங்க உள்ள சிக்கல் என்ன அப்படின்னா, இப்ப கேள்வி கேட்டவர் ஒரு இந்து. அவர் என்ன கேட்கிறாரு, ஏன் எங்க விநாயகர் ஊர்வலத்தை நீங்க நிப்பாட்டுறீங்க அப்படின்னு. இது ஒரு ஹிஸ்டரி இருக்கு, இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. இங்க இப்ப நம்ம ஊர்ல சாமின்னு பாத்தீங்கன்னா, வீரப்பன், கருப்சாமி, முருகன், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது நம்ம குலதெய்வமா இருக்கும். இங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், கெடா வெட்டுவோம், கோழி வெட்டுவோம், பொங்க வைப்போம், ஊரே கூடி கருவிருந்துக்கு கூப்பிடுவோம், ஏ பங்காளி எங்க வீட்டுல கெடா வெட்டுறோம்டா, எங்க வீட்டுல கெடா வெட்டுறோம், இதுதான் நம்ம சாமி. இந்த சாமி எல்லாம் ஊருக்கு வெளியில அனுப்பிச்சிட்டான். விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கறது எங்க ஆரம்பிச்சுச்சுன்னா, சத்ரபதி சிவாஜி காலத்துல ஆரம்பிச்சது. அவருடைய தொடக்கத்தின் நீச்சியா பூஷ்வாக்கள் வந்து அதை செஞ்சுட்டு வந்தாங்க, அதோட மறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பாலகங்காதர திலகர், இந்திய தேசிய காங்கிரசினுடைய மிக மூத்த தலைவர் பாலகங்காதர திலகர் தான் இந்த விநாயகர் சதுர்த்தியை வந்து சுதந்திர போராட்டம், அன்னைக்கு பெரிய ஆங்கிலேயர்கள் காலத்துல கூட்டம் நடத்த முடியாது, அப்ப எதன் மூலமா இந்த கூட்டத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்றப்ப விநாயகர் சதுர்த்தி விழா அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சார். இது எங்க ஆரம்பிச்சாருன்னா, மகாராஷ்டிரத்துல ஆரம்பிச்சார். இத யாரு வந்து அதிகமான விநாயகர் ஊர்வலத்தை நடத்தினது அப்படின்னா, நீங்க கருப்சாமிக்கு கெடா வெட்டுறப்ப கூப்பிட்டு பாருங்க, விநாயகர் ஊர்வலத்தை மகாராஷ்டிரத்துல நடத்தினவன வரமாட்டான், உங்களை தீட்டுன்றான், நீ இந்து இல்லடா, நீ தீட்டுமா, கருப்சாமியை கும்பிடுறவன், முடியாண்டிய கும்பிடுறவன், எங்க முப்பாட்டனை கும்பிடுறவன் எல்லாம் நீ எல்லாம் கடவுளை வணங்க, நீ காட்டு மிராண்டின்னு போயிருவான். மகாராஷ்டிரத்துல கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் சிவசேனா என்கிற ஒரு அமைப்பு இந்த விநாயகர் ஊர்வலத்தை பெருசா நடத்தினாங்க. ஏன் நடத்தினாங்கன்னா, இது வரலாற்று பதிவு, நான் யாருக்கு எதிராகவும் பேசல, இருக்கிற உண்மையை அப்படியே சொல்றேன், போய் படிச்சு பாருங்க. சிவசேனா தான் இதை கையில் எடுக்குது. அதற்கு பிறகுதான் மும்பை கலவரங்கள் நினைவுக்கு இருக்கும். சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு நடைபெற்ற மிகப்பெரிய மத கலவரம் எங்கன்னா, பாம்பேல இந்த விநாயகர் ஊர்வலத்தை வச்சு வந்தது. அதை வச்சு யார் வளர்ச்சி கண்டா அப்படின்னா, சிவசேனா ஒரு பெரிய கட்சியா, ஒரு பெரிய தாதா கட்சியா பாம்பேல வளர்ந்தது. இங்க அந்த பிரச்சனை கிடையாது, இங்க ஒரு இடத்துல இருக்கு, முத்துப்பேட்டையில அந்த பிரச்சனை அடிக்கடி வரும். நீங்க மார்க்ஸ் எழுதிய முத்துப்பேட்டையும் விநாயகர் ஊர்வலமும் உண்மை அறிக்கைன்னு ஒரு புத்தகம் இருக்கு. அவர் அந்த இடத்துல களத்துல இருந்து 28 பக்கம் தான் அந்த புத்தகம், அது உண்மை பதிவு. அந்த உண்மை பதிவை படிச்சு பாருங்க. நாம் விநாயகர் ஊர்வலத்திற்கோ அல்லது ரம்ஜானை கொண்டாடுவதற்கோ இங்க யாருமே தடை கிடையாது. உள்ளார்ந்த உணர்வோடு இந்துக்கள், நான் பிறப்பால் ஒரு இந்து, என் கோயிலுக்கு வானம் பார்த்த காலிக்கு எங்க வீட்டுல கெடா வெட்டுவாங்க, நான் கோயிலுக்கு போவேன், கரிசோறு சாப்பிடறதுக்காக போவேன், நான் சாமி கும்பிட மாட்டேன், எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிடலாம், எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வருவாங்க. இதே நான் ஒரு இடத்திற்கு போறேன்னா, உதாரணம் சொன்னேன், ஜனாதிபதியே ஆனாலும் யாரு ராணுவம் போய் துப்பாக்கியில குண்டு சாவடிச்சுவாடனா சாவடிக்கணும், விமானத்துல போய் குண்டு போடுறான்னா போடணும், கப்பல்ல போய் ஒரு நாட்டை அழிச்சிட்டு வான்னு உத்தரவிட்டு கையெழுத்து போட்டு அழிச்சிட்டு வரணும். அப்படி அதிகாரம் மிக்க ஒரு ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் என்னை போல பிறப்பால் ஒரு இருந்து, அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், கோவிலுக்கு உள்ளாம நிப்பாட்டிவிட்டான். இங்க நம்ம யாரு இந்துன்னு கேள்வி கேட்கணும். இந்த கேள்வி கேட்டீங்கன்னா, விநாயகர் ஊர்வலத்தை பின்னாடி இருந்து நடத்துறவன் யாருன்னு தெரியும். நமக்கான பிரிவினைகளை உருவாக்குவதற்காக இப்படி ஒரு போலி மாயையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியற மாதிரி ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். காஞ்சி மடத்துக்கு போங்க, விஜயேந்திரர் உட்கார்ந்திருப்பார், சுப்பிரமணிய சாமி இந்து, பொன் ராதாகிருஷ்ணன் இந்து, பிரசன்னாவும் இந்து. சுப்பிரமணிய சாமி போனா பக்கத்துல நாற்காலி போட்டு உட்காருவாரு, பொன் ராதாகிருஷ்ணனும் பிரசன்னாவும் போனா 10 அடி இல்ல 20 அடி தள்ளி தரையில உட்காரணும். நானும் இந்து, சுப்பிரமணிய சாமியும் இந்து, பொன்னாரும் இந்து, விஜயேந்திரரும் இந்து. இங்க யார் விநாயகர் ஊர்வலத்தை கூறெடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். நன்றி.